உலக அளவில் விளையாடப்படும் விளையாட்டுகள் பலவற்றிலும் கொஞ்சம் அதிர்ஷ்டமும் தேவைப்படும் விளையாட்டுகளே அநேகம். ஆனால் முழு அளவிலும் மூளையின் பலத்தை நம்பியே விளையாடப்படும் விளையாட்டாக இருப்பது செஸ் என்று அழைக்கப்படும் சதுரங்க போட்டி. சதுரங்க விளையாட்டு எங்கு தோன்றியது என்பதில் பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் 7ஆம் நூற்றாண்டு அளவில் இந்தியாவில் விளையாடப்பட்டு வந்த சதுரங்கம் என்னும் விளையாட்டின் வளர்ச்சியே தற்போதைய சதுரங்க விளையாட்டு என்பது பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தாக இருக்கிறது. இந்தியாவில் இருந்து பல நாடுகளுக்கும் பரவிய இந்த விளையாட்டு ஒவ்வொரு மாறுதல்களாக சந்தித்து தற்போதைய விதிமுறைகளை எட்டியிருக்கிறது. இந்த விளையாட்டு மன்னர்கள் காலத்தில் அரசர்களின் விளையாட்டு என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இது இருவர் மட்டுமே விளையாடும் பலகை விளையாட்டு ஆகும். ஒரு பக்கத்துக்கு 16 காய்கள் வீதம் 32 காய்கள் இந்த விளையாட்டில் பயன்படுத்தப்படுகின்றன. இரு தரப்பினரின் காய்களும் வெவ்வேறு 2 நிறங்களில் அமைந்திருக்கும். 64 கட்டங்களை கொண்டு சதுர வடிவில் பலகையின் அமைப்பு இருக்கும். 64 கட்டங்களும் கருப்பு வெள்ளை என்று மாறி மாறி அமைக்கப்பட்டிருக்கும். சதுரங்க போட்டிகள் பொழுதுபோக்காகவும் போட்டியாகவும் விளையாட்டு அமைப்புகளால் நடத்தப்படும் சுற்று போட்டிகளாகவும் நடக்கின்றன. மாவட்டம், மாநிலம், தேசியம், சர்வதேசம் என்ற அளவில் இந்த போட்டிகள் முன்னெடுத்துச் செல்லப்படுகின்றன. இந்த சதுரங்க போட்டியை ஒழுங்குபடுத்துவதற்காக 1924ஆம் ஆண்டு ஜூலை 20ஆம் தேதி உலக சதுரங்க கூட்டமைப்பு பாரிஸ் நகரில் நிறுவப்பட்டது. பின்னர் இது பன்னாட்டு சதுரங்க கூட்டமைப்பு என்று மாறியது. இது உலக நாடுகளின் சதுரங்க அமைப்புகளை ஒன்றிணைக்கும் ஒரு நிறுவனமாகும். இது பிரெஞ்சு மொழியில் பிடே என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிறுவனத்தில் 150க்கும் மேற்பட்ட நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. இந்த கூட்டமைப்பு 1966ஆம் ஆண்டில் அமைப்பு தொடங்கப்பட்ட ஜூலை 20ஆம் தேதியை சர்வதேச சதுரங்க தினம் என்று அறிவித்தது. அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 20ஆம் தேதி உலக சதுரங்க தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது.